தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேலும் ஊரடங்கிற்கான முக்கிய தகவலும், 23 மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயங்குமா, மேலும் என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன தளர்வுகள் என்பது குறித்து முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் என்னென்ன தளர்வுகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட போகிறது, துணிக்கடைகள் நகைக்கடைகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, போக்குவரத்து எங்கெங்கு அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவலும் அரசு சார்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் ஜூன் 28ஆம் தேதி முதல் அடுத்த கட்ட ஊரடங்கு தளர்வுகள் என்னென்ன இருக்கலாம் என்பது குறித்து உத்தேச தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் மே 10 முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு தமிழகத்தில் இருந்து வருகிறது. இதனையடுத்து நடுவில் ஒரு வாரம் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் இதில் மாவட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டு 11 மாவட்டங்கள் தொற்று அதிகமுள்ள மாவட்டங்களாக அதில் முழு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் 23 மாவட்டங்களில் சற்று தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அதில் சில தளர்வுகளும் வழங்கப்பட்டது. மேலும் சில 4 மாவட்டங்களில் மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த தளர்வுகள் வரும் 28ஆம் தேதியுடன் காலை 6 மணியுடன் முடிவடையப் போகிறது. எனவே அடுத்த கட்ட தளர்வுகள் என்னென்ன இடம்பெற வாய்ப்புள்ளது என்பது குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது 7 மணி வரை இயங்கப்படும் கடைகள் நேரம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. இதுவரைக்கும் 7 மணிக்கு கடைகள்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நேரத்தை வந்து கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நகைக்கடைகள் துணிக்கடைகள் திறக்கப்படும் என தெரிகிறது. இவை குளிர்சாதன வசதி இல்லாமல் இயங்க அனுமதிக்கப்படும். 4 மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ள பேருந்து போக்குவரத்து மற்ற 23 மாவட்டங்களுக்கு, அதாவது வகை 2 கூறப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்படும் என தெரிகிறது. பேருந்து போக்குவரத்து அடுத்த 23 மாவட்டங்களுக்கும் உள் போக்குவரத்தை அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சற்று கொரோனா தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் மிக சிறிய வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி அளிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. அதுபோல் பேருந்து போக்குவரத்தை தவிர்த்து தொற்று அதிகமுள்ள மாவட்டங்களில் ஏதேனும் தளர்வுகள் அறிவிக்கப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் தகவல் கூறப்படுகிறது. தற்போது தொற்று குறைந்து வரும் நிலையில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு மாற்றப்படும் என்கின்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதில் தளர்வுகள் எப்படி வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, முதல் வகையிலிருந்து 2வது வகைக்கும், 2வது வகையிலிருந்து 3வது வகைக்கும், 3வது வகையிலிருந்து 4வது வகையாக மாவட்டங்களை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசு சார்பிலிருந்து கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ நாளையோ வெளியாகலாம். அப்போது உடனடியாக தகவல் தெரிவிக்கிறோம். அதுவரை நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.